So now we are going to discuss about sum number 3 from the exercise 1.1. State whether the following sets are finite or infinite. கீழ் காண்பவற்றுள் எவை முடிவுள்ள கணம் முடிவில்லாத கணம் என்பதை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு சப்டிஷன் கொடுத்துருக்கான். அந்த அஞ்சு சப்டிஷனையும் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன் பை ஒன். நவ் வி ஆர் கோயிங் டு ரைட் த சொல்யூஷன் ஆஃப் சம் நம்பர் 3. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்னன்னு பாருங்க. எக்ஸ் இன் என், எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர். எக்ஸ் இன் என், எக்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் நம்பர்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ். இந்த எக்ஸுங்கிறது என்னது நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது, சரிங்களா. இப்போது எக்ஸ் அண்ட் ஈவன் பிரைம் நம்பர் அப்படின்ட்டுருக்கான். எக்ஸ் வந்து ஈவன் பிரைம் நம்பராக இருக்கணும்னா என்னவாக இருக்கும், 2 இஸ் த ஈவன் பிரைம் நம்பர், ஸோ செட் ஆஃப் 2. ஸோ இஸ் இட் ஃபைனைட் ஆர் இன்ஃபைனைட் செட், அதாவது முடிவுள்ள கணமா முடிவில்லாத கணமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது முடிவுள்ள கணம், ஏன்னா நமக்கு ஒரே ஒரு இதாக இருக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபைனைட் செட். ஃபைனைட் செட் தட் மீன்ஸு முடிவுள்ள கணம். சப்டிஷன் நம்பர் 2 பாருங்க. ஸோ வாட் இஸ் த சப்டிஷன் நம்பர் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன் நேச்சுரல் நம்பர்ஸ் தட் மீன்ஸ் 1, 2, 3 அப்படி போய்கிட்டே இருக்கும். எக்ஸ் அண்ட் ஆட் பிரைம் நம்பர், இதில் எக்ஸ் அண்ட் ஆட் பிரைம் நம்பரை பார்க்க போகிறோம். ஸோ ஆட் பிரைம் நம்பர்னா ஒரு ஒற்றைப்பட பகா எண் அப்படிங்கிறான். அப்போ பார்த்துருவோமா ஒற்றைப்பட பகா எண்ணு 3 வரும், 5 வரும், 7 வரும், அடுத்து பார்த்தீங்கன்னா 11 வரும், 13 வரும், 17 வரும், 19 வரும், அப்படியே அது போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இது முடிவில்லா கணம், அதாவது இன்ஃபைனைட் இன்ஃபைனைட் செட். So next we are going to see x in integers. X is even and less than 10 number அப்படிங்கிறான். அதாவது x in integer, x என்பது 10 விட குறைவான இரட்டைப்படை எண் அப்படிங்கிறான். ஸோ இதை ஒரு நம்பர் லைன் மூலமாக நம்ம எழுதுவோம், சரிங்களா. சப்டிஷன் நம்பர் 3 இன்டிஜர்ஸ் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லைங்களா. ஸோ ஒரு நம்பர் லைன்ஸில் எழுதுவோம். ஜீரோ இந்த சைடு போச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ் இல்லைங்களா. அப்போது ரெட்டைப்படையாக எழுதுவோம், 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இந்த சைடு போச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்படித்தானே. அப்போது -2, -4, -6, -8, -10 அப்படியே அது போய்கிட்டே இருக்கும், இங்கேயும் போய்கிட்டே இருக்கும். நமக்கு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள், எக்ஸ் இஸ் அன் எக்ஸ் இஸ் ஈவன் அண்டு லெஸ் தென் 10. எக்ஸ் இஸ் ஈவன் அண்டு லெஸ் தென் 10. அப்போ பாருங்கள் 10 விட கம்மியாக இருக்கணும். ஓகே 8, 6, 4, 2, 0, -2, -4, -6, -8, -10 அப்படியே அது போய்கிட்டே இருக்கும். ஸோ போய்கிட்டே இருந்தது அப்படின்னா தட்ஸ் கால்டு இன்ஃபைனைட் செட், அதாவது முடிவில்லா கணம். அப்போது இப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கன்னா 8, 6, 4, -2, -4, -6 அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது இன்ஃபைனைட் இன்ஃபைனைட் அதாவது முடிவிலா கணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்டிஷன் நம்பர் 4 பார்ப்போம். ஸோ வாட் இஸ் த சப்டிஷன் நம்பர் 4 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் இஸ் ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர் அப்படிங்கிறோம். எக்ஸ் இன் ரியல் நம்பர், எக்ஸ் இஸ் ஏ ரேஷ்னல் நம்பர், அதாவது விகிதமுறு எண் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு விகிதமுறு எண்ணுனா என்ன, ரேஷ்னல் நம்பர்னா என்ன அப்படின்னா பி பை கியூ, சரிங்களா. இந்த பியும் கியூவும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இன்டிஜஸ் ஓகேங்களா, தட் மீன்ஸ் சாரி இன்டிஜஸ் இன்டிஜஸாக இருக்கணும் ஓகேங்களா. அடுத்து கியூ என்னது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும், அப்படி இருந்தால் தான் அது விகிதமுறை எண் ரேஷனல் நம்பரும் வாங்க, சரிங்களா. இப்போ ஒரு நம்பர் லைன் எடுப்போம், வி ஹாவ் டு டேக் ஏ நம்பர் லைன், சரிங்களா. இப்போ இது 0, இப்போ என்னென்னா -1, -2 இது பாசிட்டிவாக போகும் இல்லையா, +1, +2, -3, -4, 5 சரிங்களா. இந்த ஜீரோக்கு இந்த சைடு போனால் நெகட்டிவாக வரும். அப்போது -1, -2, -3, -4
சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, விழுதுமுறை எண்கள் அப்படி அதாவது ரேஷனல் நம்பர்ஸ் நம்ம எடுக்கணும். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நல்லா யோசிச்சுக்கோ. இங்கே நான் என்ன எடுக்கிறேன், 1/2 எடுக்கிறேன். சரிங்களா, இப்போ 1/2 ஹியர், ஆல்சோ 2/2 ஹியர், ஆல்சோ 3/2 ஹியர், ஆல்சோ 4/2 ஹியர், ஆல்சோ 5/2 அப்படிங்க போய்கிட்டு இருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 0/2 0, ஓகேங்களா. அடுத்து -1/2, -2/2, -3/2 அப்படின்னு கூட்டி போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த செட்டு எப்படி இருக்கு அப்படின்னா, ரேஷனல் நம்பர்ஸில் முடிவில்லாமல் இருக்கு இல்லையா, இன்ஃபைனைட்டாக இருக்கு. அதனால இதை நம்ம நாலு என்ன செய்யணும், இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லலாம், இன்ஃபைனைட் செட். சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது சம். அஞ்சாவது சப்டிஷன் என்னன்னு பாருங்க, எக்ஸ் இன் நேச்சுரல் நம்பர்ஸ், எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பருங்கிறான். அப்போ எக்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும், ஓகேங்களா. இப்போ நேச்சுரல் நம்பராக இருக்குன்னா நம்பர் லைனை பொறுத்தவரையில் பாசிட்டிவ் தான் வரும் இல்லையா. இது நேச்சுரல் நம்பர்னா பாசிட்டிவ் தான் வரும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, 1,2, ஓகே, 2,2, அப்போ 3,2 அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இப்படி போய்கிட்டே இருந்தேன்னா இது இன்ஃபினைட் தான். சார் 1/2, 2/2, 3/2 தான் போடணுமா, வேறு நம்பர் போடக்கூடாதுனா கண்டிப்பாக போடுங்க. இப்போ எப்படி எடுத்துக்கலாம், அடுத்த கணக்கு 2/3, ஓகேங்களா. அப்போ 3/3 அதுக்கு எடுத்துக்கலாமா, 4/3 அப்படியே என்ன செய்யும், போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது அக்கார்டிங் டு த சப்டிஷன் நம்பர் 5, இன்ஃபினைட் செட், அதாவது முடிவில்லா கணம், இன்ஃபினைட் செட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஆஃப் சம் நம்பர் 3. தேங்க்யூ.